இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருக்கும். வணக்கங்க, நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். ஏலக்காய் தோட்டத்தை பொறுத்தளவில் இந்த மார்ச் மாதத்தில் நிறைய பகுதிகளில் மேலக்க தட்டையை வெட்டுறது, அதாவது கொப்பு வெட்டுறது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு நடந்துட்டுருக்குங்க. உண்மையிலே அது இந்த காலத்தில் செய்ய வேண்டிய காரியமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கலாங்க. ஏற்கனவே நம்மளுடைய நிலம் அதிக களித்தன்மையோட கெட்டித்தன்மையோடு இருந்து, இன்னொரு பக்கம் அதிக வெயில் அதிக வறட்சி அப்படியும் இருந்து, தண்ணி உள்ள அதாவது மழை கிடைக்காம நம்மளுக்கும் கொடுக்க தண்ணி இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற கொஞ்ச தண்ணீரை சரிவான நிலங்களில் கொடுத்தா அது வழிஞ்சு ஓடுதே ஒழிய பூமிக்குள்ளே இறங்கிறது கிடையாது. அப்படி பூமிக்குள்ளே இறங்குற மாதிரி மண் அமைப்பை ஒரு வட்டப்பாத்தியாவோ அல்லது அரைவட்ட பாத்தியாவோ நம்ம எடுத்து வைக்கவும் இல்லை. அப்படி எடுத்து வச்சாலும் அதில் தண்ணி தேங்கி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து அதிகபட்சம் 2 சென்டிமீட்டர் வரையும் தான் தண்ணீர் இறங்குது. பயிர்களோட வேர்ப்பகுதிகள் எல்லாமே வந்து அரையடி ஆழத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த தண்ணீர் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அளவு பத்தலை. இன்னும் ஒரு சில காடுகளில் வந்து பார்த்தா அடியில் அடி அரையடி ஆழத்தில் கூட ஒரு ஈரத்தன்மை இருக்க, ஆனால் மண்ணோ மேல் மண் வந்து காஞ்சி கிடக்கு. இதனால் வேர்களுக்கு கிடைக்க வேண்டிய குறைஞ்சபட்ச தண்ணி கூட கிடைக்காம இன்றைக்கி ஏலப்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்குங்க. இதோட காரணமாக சரங்கள் எல்லாம் நுனி காஞ்சி போய் சூம்பி போய் அதிக வளர்ச்சி இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அதே மாதிரி தண்டுகள் வத்துறத பார்க்குறோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் போய் நம்ம தலை கொப்பு வெட்டுறது அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து மேலே இருக்க தட்டைகளை வெட்டுறது வந்து மிகவும் தவறான ஒரு செயல்பாடுங்க. ஒரு செடி இருக்குது அப்படின்னா அதோட தண்டில் அழுகல் வர்றது அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய ஃபிசாரியம்ங்கிற தாக்கம் வர்றது, தண்டு துளைப்பான் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருந்தாலும் இயல்பாக நடக்கக்கூடியது. இப்போ நம்ம வெட்டுறதுனால அது வராமல் போகிறதில்ல. அதற்கு பதிலாக மாற்றாக நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த வெயில் காலத்தில் தண்ணீரை தேடி வரக்கூடிய பூச்சிகள்டிருந்து நம்ம பயிரை பாதுகாக்க கிடைக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணீரை பயன்படுத்தி அந்த தண்ணீர்லேயே அழுகலுக்கு எதிரான உயிரியல் திரவங்கள், பரவக்கூடிய உயிரியல் திரவங்கள், பூச்சிகள் புழுக்களுக்கு எதிரான திரவங்கள் இதை வாங்கி அதையும் வளர்ச்சிக்கான திரவங்களையும் அதில் கலந்து பயிரோட இலையிலையும் தட்டை மேலேயும் கீழக்க சரங்கள் மேலேயும் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தட்டை வெட்டுற ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய செலவுக்கு நம்ம தண்ணீர் வாங்கி தண்ணீரை சேமித்து அந்த தண்ணீரை இது மாதிரி பொருட்கள் கலந்து தெளிக்கிறது நல்லது. முக்கியமாக ஒரு 10 லிட்டர் தண்ணீர் இருந்தால் அதில் 75 மில்லி சூடோமோனஸ், 75 மில்லி வெர்டி சீலியம் லக்கானி, 75 மில்லி பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், அது கூட 200 மில்லி பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் அல்லது 100 மில்லி மீனவிலம் இப்படி கலந்து பயிர்கள் மேலே தெளிக்கலாம் தட்டைகளில். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, வெர்டி சீலியம் லக்கானிங்கிறது பூச்சிகளுக்கு எதிராகவும் அதால் வரக்கூடிய புழுக்களுக்கு எதிராக பெவேரியாவும் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படி ஓட்ட போடுறதுனால வரக்கூடிய அழுகளுக்கு சூடோமோனாஸும் பயன்படும். ஒரு வளர்ச்சி பஞ்சகாவியா ஈயம் கரைசல் இதெல்லாம் பயன்படும். இப்படி கொடுக்கலாம். தயவுசெய்து தட்டைகள் வெட்டுறதை மறுபரிசீலனை பண்ணுங்கள். ஏற்கனவே ஏழை செடிகளோட பரப்பளவு வருஷம் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு பக்கம் வேலையாட்களோட அளவும் குறையுது அப்படிங்கிறப்ப ஒரு பிரச்சனையோட அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்காமல் புரிஞ்சுக்காமல் வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கிறது நமக்கு வருமான இழப்பை ஏற்படுத்துங்க. அதனால் கொஞ்சம் தயவுசெய்து நின்று யோசித்து செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். நான் சொல்கிறது நியாயமா அப்படின்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மாற்றி செய்யுங்க, சரிங்களா? அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்களில் நீங்கள் செய்கிற செயல் குறித்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு அப்படி பண்ணுங்கள். இது நல்லது, சரிங்களா? நன்றிங்க.